நவக்கிரகங்களில் ராகுவுக்கான பரிகார தலமாக விளங்கும் கும்பகோணம் அருகே உள்ள நாகநாத சுவாமி கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பின்னர் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்யப்பட்டன. இதையடுத்து கடந்த 18ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கப்பட்ட விழாவில் காலை 10:20 மணியளவில் 7 ராஜகோபுரங்கள், 5 மூல விமானங்களில் வேத மந்திரங்கள் போத கோவில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி சிவாச்சாரியர்கள் குடமுழுக்கு செய்தனர். குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலை பந்தலில் 108 குண்டங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. 250 சிவாச்சாரியர்கள், 50 ஓதுவார்கள், 12 திருமுறைகளை பாடினர். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக குடமுழுக்கு விழாவில் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் விழாவிற்கு பின்னர் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர்.